ஆக்டிவா ஆக்டிவாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா இது வந்து வெள்ளை கலரு பல்பு ஸோ நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம பார்க்கலாம் லைட்டில் உள்ளே செட் பண்ணோம்னா அருமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் சால்டிங் பண்ணிங்கன்னா சால்டிங் இதுமாதிரி பண்ணி அழகாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரெண்டு வரும் பார்க்கலாம் லைட் உள்ளே ஏழு அதாவது மீட்டர் லைட்டு வந்து நமக்கு சரியாக தெரியுதா அப்படின்றத இது வந்து ஒயிட் கலரில் நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சால்டிங் பண்ணிங்க லெஃப்ட்டு ரைட்டு எர்த்து மெயின் இப்போ வந்து இதை எப்படி மாட்டலான்றத ஒரு தகவலாக உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒயர் சீவருது அதாவது எப்படின்னா இது வந்து ஒயர் சீவருது இப்படி சீவிடலாம் நம்ம வாயில் வச்சு கடிக்க தேவையில்லை அதே மாதிரி இந்த மாதிரி சீவிடலாம் இந்த ஒயரு தனியாக கடிக்குது ஸோ இந்த மாதிரி வாயிலெலாம் வச்சு கடிக்காதீங்க ஏன்னா வாயில் வந்து இந்த பிசுறு உள்ளே போயிடும் அதுதான் இது அடுத்தது இதை எப்படி சுத்தலான்றத ஒரு சின்ன தகவல் ஸோ இந்த மாதிரி கம்பி இதுதான் இது ஸோ இந்த பக்கம் அது கொஞ்சம் சால்டிங் வச்சுட்டா நம்ம வேணுன்ற ஒயரை இழுத்துக்கலாம் வானம்னா இந்த மாதிரி அழகாக உள்ள இடம் வந்து அடைச்சிக்காமல் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஸோ இது வந்து புல்லட்டுக்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஃப்ரண்டில் பம்பரில் வந்து ஒயரிங் பண்ணும்போது ஸோ இது வந்து அந்த காலத்துலேயே இந்த ஸ்டைல் இருக்குது இதுதான் இது ஸோ சால்டிங் பண்ணும்போது இந்த வந்து இதை வந்து இதில் தொடாதீங்க இது இது பண்ணாமல் இது நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இதை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஈயத்தை மட்டும் நல்லா இதை சூடு ஏறினோடனே ஈயத்தை மட்டும் இதில் தொடுங்க தொட்டவுடனே இந்த ஈயம் ஃபுல்லாகவே இதில் நிற்கும் அடுத்தது நம்ம ஒயர் சால்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இதில் தொட்டுக்கணும் அழகாக என்ன பண்ணுங்கள் அந்த ஈயம் இதில் இருக்கும் ஸோ அழகாக வச்சு இப்படி சால்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து சால்டிங் எப்படி பண்ணணுன்றது ஒரு தகவலாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இந்த ஈயம் இருக்குது ஸோ இந்த மெழுகு வந்து இதில் அழகாக அப்படி தொட்டுங்க இப்படி தொட்டுனீங்கன்னா ஈஸியாகிடும் ஸோ அடுத்தது இந்த சால்டிங்க நல்லா ஹீட் ஏறணும் இதில் எந்த விதமான இதில் வந்து இதில் தொடக்கூடாது தொடாமல் அப்படியே இது வந்து இதில் தொட்டுக்கணும் ஸோ வந்து இப்போ எப்படி சால்டிங் ஆகிட்டு போகிறேன் இந்த மாதிரி தான் இதை சால்டிங் நான் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் சால்டிங் பண்ணியிருக்கு இந்த மாதிரி அழகாக ஸ்டாண்டு வாங்கி வச்சுங்க கீழே வச்சிடாதீங்க காலில் மெரிச்சுக்கிங்க இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும் ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் இந்த சைடும் இந்த ரெண்டு கலருக்கும் அதேமாதிரி கொடுத்துருக்கேன் இதுவும் அதேமாதிரி கொடுத்துருக்கேன் இது இந்த இடத்துல ஒரு பார்க்கலாம் லைட் வரும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கலாம் லைட்டு வரும் ஸோ இதுதான் இது ஸோ ஒரு மீட்டரில் வந்து நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் ஓல்டு வண்டிக்கு வந்து நம்ம வெளிச்சம் இருக்காது ஸோ அதனால் இந்த மீட்டரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெரியாது உள்ளே ஸோ இப்போ லைட் போட்டோன்னா நம்மளுக்கு அருமையாக இருக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கு பாருங்க அந்த பல்பு ஸோ இது வந்து நம்ம மீட்டில் மாட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி இங்கே வரும் இதில் அழகாக உள்ள இது டேப் அடிக்கணும் நான் டேப் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அழகாக இதுதான் இது ஹெட்லைட் பல்பு தனியாக டேப் வச்சிங்க அதே மாதிரி இதை டேப் வச்சுட்டு இது மேலே சுற்றிட்டீங்கன்னா உள்ளே வந்து நம்ம இந்த ஹோல்டரில் உள்ளே வந்து சொருவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் இது வந்து பழசு அப்படியே டேப் போட்டு அடிச்சிடுங்க ஸோ இதுலேருந்து தனித்தனியாக லைன் எடுத்துங்க இதில் எர்த்து மெயின் இது எர்த்து மெயின் இந்த மாதிரி அழகாக சுற்றினீங்கன்னா உள்ளே சொருவுறதுக்கு அப்படி நின்றுணும் டைட்டாக அதே மாதிரி இந்த ஹோல்டருக்கு இந்த ஹோல்டருக்கு இந்த மாதிரி டைட்டாக நின்றுடும் இவ்வளோ தான் இது அருமையாக பண்ணிடலாம் ஸோ இதுதான் பார்க்கலாம் லைட் அதாவது ஓல்டு ஆக்டிவாவுக்கு இது நம்ம வந்து மீட்டர் லைட்டு வந்து ரொம்ப டிம்மாக இருக்கும் ரொம்ப டிம்மாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த லைட்டை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் வந்து நம்ம ஆக்டிவா ஓல்டு வண்டிக்கு இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து
இந்த எல்இடி பல்பு உள்ள அழகாக செட் பண்ணுவோன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, கஸ்டமர்களும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இதில் தான் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் அது நல்லா இருக்கும். நைட்டில் போகும்போது நல்லா அருமையாக இருக்கும் இந்த வண்டி, இந்த டீசல் மீட்டர் பார்க்கும்போது. இதுதான் இது. நன்றி, வணக்கம்.